ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான வாட்டி நம்ம 1 பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது பொரிஞ்ச வாட்டி நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வெந்து வரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகணும். இந்த ரெசிபி வந்து நம்ம 1/2 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கின வாட்டி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா அடிபிடிக்கும், அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி விடலாம். மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்க சிக்கன் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனாதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். 1-25 நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம மூடி வைக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலரி விட்டுக்கலாம். கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க சிக்கன் வேவர அளவுக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை 1-25 நிமிஷம் அப்படியே விடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வதங்கி வந்திருக்குன்ட்டு. சிக்கன்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது வந்து சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, நான்க்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டு நம்ம பிளேட் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.